எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். ஏனென்றால், கடந்த முறை நான் ஒரு வீடியோவை வெளியிட்ட பொழுது கிட்டத்தட்ட 150,000 பேர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதை நானே எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எளிமையாக, மிகவும் சாதாரணமாக, நீங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண வீடியோ ஒன்றை நாங்கள் வெளியிட்டோம். அதை நீங்கள் உலகம் முழுவதும் அதை பரப்பி அநேக ஜனங்கள் அதை பார்த்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அநேக மக்கள் அதை பார்த்து அநேக ஜனங்கள், சகோதர சகோதரிகள் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, தொடர்ந்து உங்களுடைய அன்பு தேவைப்படுகிறது. இதை அநேக ஜனங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அநேகர் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அன்பான நோக்கம். அதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக எல்லாம் உள்ள இறைவனையும் நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நலமோடு இருக்க வேண்டும், நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பு, கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? இது ஒரு முக்கியமான தலைப்பு. ஏனென்றால், அநேகர் உலகத்தில் என்ன நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தக்காரர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து எழுதின வேத பகுதிகள் அப்படி கூறவில்லை. ஒரு சார்பு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்து சொந்தக்காரர் என்று வேதாகமம், இயேசு கிறிஸ்துவின் எழுத்துக்கள், கிறிஸ்தவர்களின் புனித எழுத்துக்கள் அப்படி கூறவில்லை. இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவே பதில் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல என்பதுதான். அதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே மத்தேயு என்ற புஸ்தகம் 11:28 என்ன எழுதியிருக்கிறார், இந்த வார்த்தைகளை சொன்னவரே இயேசு கிறிஸ்து. என்ன சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள். யாரையெல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்று நீங்கள் சற்று கவனித்தீர்களானால், அவர் எந்த மதத்தினரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எந்த ஜாதியையும், எந்த விதமான மக்களையும், எந்த தேசத்தாரையும், அல்லது ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சங்கத்தையோ, குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையையோ குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் என்ன எழுதியிருக்கிறார், என்னிடத்திலே வாருங்கள். யாரெல்லாம் வரலாம்? வருத்தப்படுகிற எல்லாரும் இயேசுவினிடத்தில் வரலாம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு கேள்வி, வருத்தம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறதா? வேதனை என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறதா? அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்திலே வருத்தம் உள்ளவர்கள் எல்லா ஜனங்களும் உண்டு, வருத்தப்படுகிறவர்கள் எல்லா மதத்திலும் உண்டு, எல்லா நாட்டிலும் உண்டு, எல்லா வீட்டிலும் உண்டு. ஆகையினாலே பொதுவாக இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வருத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள், வருத்தம் என்பது யாருக்கெல்லாம் இருக்கிறது? மனுஷனாக, மனுஷியாக, மனித குலமாக பிறந்த எல்லா ஜனங்களும், மதத்தை தாண்டி, தேசத்தை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, பண்பாடுகளை தாண்டி வாழ்கின்ற உலகம் அனைத்தும் பல கோடி ஜனங்களாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஏதாவது ஒரு வருத்தம் அவர்களுக்கு உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகையினால்தான் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருகிறேன் என்று சொல்கிறார், இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் விடுதலை, வெற்றி, உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லையோ என்று. அப்படி அல்ல, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஏழைகளுக்கு பிரச்சனை உண்டு, பணக்காரனுக்கு பிரச்சனை உண்டு, வயோதிபர்களுக்கு பிரச்சனை உண்டு, வாலிபர்களுக்கு பிரச்சனை உண்டு, குழந்தைகளுக்கு பிரச்சனை உண்டு, தேசத்தில் வாழ்கின்ற பல விதமான வேலைகளை செய்கிற, பல நாடுகளிலே வசிக்கின்ற, பல தொழில்களையும், பல வயதினருக்கும்,
எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு. ஆகையினால் தான் இயேசு சொல்கிறார், வருத்தம் உள்ள எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கொடுப்பதே இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். அதுவே இயேசு போதித்த நல்ல போதனை. அதுவே கிறிஸ்தவத்தின் மற்றொரு மிக முக்கியமான அடிப்படை. வருத்தமுள்ள ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து படிப்போம். வாருங்கள் என்னோடு. இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குவது எப்படி என்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நமக்கும் ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம், ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிட்டால் நாம் ஜெபித்தால் போதும், ஜெபம் செய்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஜெபம் செய்வதனால் நம்முடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்து விடாது. பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அது என்ன பொறுப்பு என்றால், பொதுவாக நாம் நினைக்கிறோம் நாம் ஜெபம் செய்து விட்டால் ஏதோ பெரிய அற்புதம் நடக்கிறது, அந்த அற்புதம் நடப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம், நமது பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம். அது ஓரளவு உண்மை இருந்தாலும் நம்முடைய பொறுப்பும் ஒன்று இருக்கிறது. அது என்ன பொறுப்பு என்றால், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து அவருடைய எழுத்துக்களிலே ஒரு சிறு கதையை ஒன்றை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், ஒரு முறை ஒரு பெண்மணி விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டான். அந்த நாட்டின் சட்டத்தின்படி அந்த பெண்மணி கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இந்த பெண்மணியை அவர்கள் கையும் களவுமாக பிடித்ததினாலே அந்த பெண்மணியை அங்கிருந்த சட்டம் படித்த அந்த ஊரில் இருந்த மூத்தவர்கள், பெரியவர்கள், இன்னும் அநேகர் என்ன செய்தார்கள், அந்த பெண்ணை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, பாரும் இந்த பெண் விபச்சாரம் செய்திருக்கிறார், சட்டத்தின்படி இந்த பெண் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் நீதியை செய்தார். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது நீதி. இயேசு நீதி செய்கிறவர். ஆகையினாலே இந்த கதையிலிருந்து நாம் என்ன ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு என்ன செய்தார் தெரியுமா, அந்த பெண்ணை பார்த்து, நான் உன்னை விடுவிக்கிறேன், ஆனால் இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று செய்தார். இந்த தவறை இன்னும் மறுபடியும் நீ செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்மணியை மன்னித்து விட்டு கல்லெறிந்து கொலை செய்யாமல் மன்னிப்பு அவளுக்கு அருளி அவளை அனுப்பிவிட்டான். அந்த பெண்மணியும் மன்னிப்பு நிமித்தமாக இறைவனின் அன்பை புரிந்து கொண்டு மறுபடியும் தவறு செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்தான். இந்த உலகத்திலே பொதுவாக நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜெபித்தால் மாத்திரம் போதும் என்று நினைக்கிறோம். அது போதாது. இயேசு என்ன சொல்கிறார், நாம் அவரிடத்திலே வந்து நம்முடைய பாரத்தோடு நாம் அவரிடத்திலே வரும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, நாம் அதே தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்பது. இயேசு நீதி செய்கிறவர், நாம் தவறு செய்யாமல் இருப்பது நம்முடைய கடமை. இயேசுவினிடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுடைய பாரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இறைவன் நம்மை நேசிக்கிறார், இறைவன் நம்மை விடுவிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் செய்யும் தவறையே மறுபடியும் மறுபடியும் செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வராது, விடுதலை வராது, பாரங்கள் நீங்காது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஜெபிப்பது அவசியம், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது அவசியம், இறைவனிடத்திலே சென்று அவரை தரிசனம் செய்வது அவசியம்தான். ஆனால் தரிசனம் செய்துவிட்டு நாம் தவறு செய்தோமானால் இறைவன் நமக்கு நீதி அளிப்பது சற்று கடினமானது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், நீதியை அடைவதற்கு, விடுதலை அடைவதற்கு நாமும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் அந்த பொறுப்பை நமக்கு அன்போடு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பாரத்திலிருந்து நீங்க வேண்டுமா, இயேசு நீதியுள்ளவர், நீதியை நீங்கள் பெற வேண்டுமா, நம்முடைய கடமைகளை நாமும் ஆற்ற வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. பாரத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லாரும் இயேசுவினிடத்தில் வரலாம், ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், நீங்களும் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் பாரங்கள் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதிலே நான் உறுதியோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு புள்ளி என்னவென்றால்,
இயேசு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே அநேக அநேக ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள். இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்முடைய துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அகன்று போகும். நான் இதை எப்படி சொல்கிறேன் என்றால், உலகத்திலே பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்பொழுது தான் நம்முடைய பிரச்சனை தீரும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டுகிறார்கள். ஆனால் வேண்டிவிட்டு பிரச்சனைகளையே அவர்கள் யோசித்துக் கொள்வது உண்டு. பிரச்சனையே யோசித்து கொண்டு பிரச்சனைகளை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் இறைவனை எப்படி நம்ப முடியும்? இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து விட்டாலே நாம் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவது இல்லை. அநேக அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே பாரத்தோடு இருப்பதன் மிக முக்கியமான காரணம், அவர்கள் பிரச்சனைகளையே யோசித்து தன்னுடைய இருதயத்தில் மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு பிரச்சனைகளை மாத்திரமே யோசித்து அன்றாடம் தூக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நன்மையான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு என்ன செய்கிறார் என்றால், நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். அவர் நம்பிக்கையை அளிக்கின்ற தேவன். எனக்கு எந்த நல்ல காரியமும் நடக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இயேசு சொல்கிறார், என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவது நிச்சயம் என்று இயேசு சொல்கிறார். ஏனென்றால் அவர் நம்பிக்கையின் தேவன். அவரை நம்புகிற யாவரும், எல்லா ஜனங்களும், எல்லா மதத்திலும், எல்லா தேசத்தாலும் ஒரு பொழுதும் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஒரு முறை நாம் இறைவனை நம்பினால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் அகற்றி விட வேண்டும். பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஓரமாக வைத்துவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் உங்களை நேசிக்கிறார் என்பது மிக முக்கியமான அடையாளம். நீங்கள் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை, நீங்கள் அவரை நம்பினால் மாத்திரமே அவர் உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும். நீங்கள் எதை செய்ய விருப்பப்படுகிறீர்கள்? உங்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து, பிரச்சனைகளோடே யோசித்து, பிரச்சனைகளையே சிந்தித்து உங்களை வருத்தி கொள்ள விருப்பப்படுகிறீர்களா? இல்லை இறைவன் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று நம்பி சந்தோஷப்பட விருப்பப்படுகிறீர்களா? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். அப்படி என்றால் அவரை நம்ப அவர் விருப்பப்படுகிறார். இயேசுவை நீங்கள் நம்புங்கள். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இயேசு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உற்சாகம் யாருக்கு தேவைப்படுகிறது? சோர்வு உள்ளவர்கள். இந்த உலகத்திலே சோர்வு இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? சோர்வு எல்லாருக்கும் வருகிறது, அப்படித்தானே? ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு ஏதோ ஒரு வகையிலே சோர்வு வந்து கொண்டே இருக்குது. உடல் சோர்வு, மனச்சோர்வு, ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு வகையிலே ஒரு பாரம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். வீட்டிலோ, வேலையிலோ, வெளி செல்லும் பொழுதோ, நண்பர்களிடத்திலோ, உறவினர்கள் மத்தியிலோ ஏதோ ஒரு சோர்வு. ஆனால் இயேசு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். சற்று யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை விதமான சோர்வுண்ட இருதயங்கள் இருக்கிறது. ஒன்றும் செய்ய இயலாமல், நான் இனிமேல் வாழ்க்கையில் எதையுமே செய்ய மாட்டேன் என்று எத்தனை பேர் சோர்வடைகிறீர்கள். எத்தனை மாணவ மாணவிகள் படிப்பிலே தோல்வியடைந்து, இனிமேல் நான் படிக்க விருப்பப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சாதனை படைக்க வேண்டிய அநேக அநேக வாலிபர்கள், எத்தனை பேர் சாதனைகள் செய்ய முடியாமல் சோர்வடைந்து, பல முறை முயற்சி செய்து, இனிமேல் நான் வாழ்க்கையில் எதையும் செய்ய விரும்பவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவர் எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்றால், முதலாவது உங்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இயேசு உங்களுக்கு தருகிறார். முடியாது என்ற வார்த்தை இறைவனிடத்தில் கிடையாது. நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க உங்களால் முடியும். எப்படி என்றால், இறைவன் ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் பொழுது எந்த மனிதனையும் குறைவாக படைக்கவில்லை. ஞானம் இல்லாமல் படைக்கவில்லை, அறிவு இல்லாமல் படைக்கவில்லை, சாமர்த்தியம் இல்லாமல் படைக்கவில்லை, தாளந்துகள் இல்லாமல் படைக்கவில்லை. எல்லாரையும் ஏதோ ஒரு வகையிலே நல்ல படைப்புகளோடு தான் படைத்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள், நாம் நன்றாக படைக்கப்படவில்லை என்றால் அவருடைய படைப்புகளே வீணாகி இருக்கும் இல்லையா? இறைவனுடைய படைப்பில் எந்த படைப்புகளுமே குறைந்தவைகள் அல்ல, எல்லாமே நல்ல படைப்புகள் தான்.
இறைவன் எதையாவது ஒன்றை குறைவாக படைத்தால் அவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஆகையினால் இந்த உலகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தில் பிறந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நன்றாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். சாமர்த்தியத்தோடும் அறிவோடும் தாளந்தோடும் ஞானத்தோடும் பல நன்மைகளோடும் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே நாம் மாற்று சிந்தனையினாலே வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் சோர்வடைகிறோம். அந்த சூழ்நிலையிலிருந்து இயேசு உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நீங்கள் சாதிக்க முடியும், நீங்கள் உயர முடியும், உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர வாய்ப்பு உண்டு, உங்களுடைய சாதனைகளை எல்லாம் நீங்கள் சாதித்து காட்ட முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும். இறைவன் உற்சாகப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நீங்கள் உற்சாகம் அடைவது நிச்சயம், உயர்வது நிச்சயம், நீங்கள் முழுவதுமாக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க உங்களுக்கு திறமைகளை கொடுக்க இயேசு வல்லவர். உங்கள் திறமைகளினாலே நீங்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த இடத்துக்கு செல்வீர்கள் என்பதும் மிக நிச்சயம். கடைசியாக நாம் படிக்க இருப்பது, இயேசு உங்களை நம்புகிறார், அவர் விசுவாசம் உள்ளவர். இந்த உலகத்திலே நீங்கள் யாரையாவது நம்ப முடியுமா? சொந்த ஜனங்களையே நாம் நம்ப முடியாது இல்லையா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லாத அனுபவங்கள் உண்டு? எத்தனை பேர் நம்பிக்கையை இழந்திருக்கு? எத்தனை பேர் நம்முடைய மிகுந்த நெருக்கமான குடும்பத்தார் நம்மை காட்டி கொடுத்து விட்டார்கள், நம்மை ஏமாற்றி விட்டார்கள், நம்மை பழி வாங்கி விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள். இயேசுவை நீங்கள் முழுவதுமாக நம்பலாம். அவர் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர், விசுவாசம் உள்ளவர். அவரை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கலாம். நீங்கள் இயேசுவை நம்பி என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். எப்படி என்றால், அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர். உங்களுடைய வேதனைகளை அவரிடத்துல சொல்லலாம், உங்களுடைய அந்தரங்கமான யாரிடமும் சொல்ல முடியாத பாவங்களை அவரிடத்துல சொல்லலாம், மீறுதல்களை அவரிடத்துல சொல்லலாம், தவறுதலை அவரிடத்துல சொல்லலாம். ஏதாவது ஒரு தவறை நீங்கள் செய்துவிட்டு அதிலிருந்து எப்படி நான் மீள்வது என்று நீங்கள் நினைத்தால் அதையும் கூட நீங்கள் இயேசுவினிடத்துல பேசலாம். அவர் உங்களை காட்டி கொடுக்கிறவர் அல்ல, உங்கள் குடும்பத்தார் உங்களை காட்டி கொடுத்துருக்கலாம், நீங்கள் நம்பின உங்களுடைய நண்பர்கள் காட்டி கொடுத்துருக்கலாம், எத்தனையோ பேரை நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. சொல்ல முடியாத காரியங்களை இயேசுவிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லலாம். அவர் ஒருபொழுதும் உங்களுடைய இரகசியமான காரியத்தை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது அல்ல. இறைவனுடைய மிக முக்கியமான குணமே உங்களை அறிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வகையிலே உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது தான். அநேக ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்திலே கொண்டு செல்வது? நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்திலே போய் சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று அநேகர் ஏங்கிக் கொண்டு, தீர்வு கிடைக்காது என்று நீங்கள் நினைத்து வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளை இதயத்திலே வைத்து கொண்டு பகிர்ந்து கொள்ளாமல் அதை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு புலம்பி அழுகின்ற அனுபவங்கள் அநேகருக்கு இருந்திருக்கு. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். சில பாரங்களை, சில கவலைகளை, சில சஞ்சலங்களை நாம் யாரிடமும் சொல்ல முடியாது. பெற்றோரை நம்ப முடியாது, நண்பர்களை நம்ப முடியாது, கணவன் மனைவிகளை நம்ப முடியாது. இயேசுவை ஏன் நீங்கள் நம்ப வேண்டும் என்றால், அவர் அக்கறையுடன் உங்கள் பிரச்சனைகளை விசாரித்து, உங்கள் நலம் விசாரித்து, நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்காக உங்களை தேடி தனிப்பட்ட வகையிலே உங்களை தேடி அவர் வந்து உங்களிடத்திலே அவர் விசாரிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இயேசுவை போல் நல்ல நேசர் உண்டோ? இயேசுவை போல் ஒரு நல்ல நண்பன் உண்டோ? இயேசுவை போல் ஒரு சகோதரன் உண்டோ என்று வேத விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உண்மையாகவே இயேசுவை போல் நல்ல நண்பன் உலகத்தில் கிடையாது. இயேசுவை போல் நமக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் கிடையாது. இயேசுவை போல் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆகையினால தான் நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கை மாற முடியும் என்று அவர் நம்புகிறார். நீங்கள் இயேசுவை நம்புவீர்களா? அவரை நம்பினால்
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவர் விசுவாசம் உள்ளவர், நம்பிக்கை உள்ளவர். இந்த நாளிலே ஒரு சில முக்கியமான பாடங்களை நாம் படித்து சொன்னோம். இயேசு யாருக்கு சொந்தம் என்று, கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமா என்றால், இன்றைக்கு நாம் படித்ததன்படி அப்படி அல்ல. அவர் எல்லாருக்கும் சொந்தக்காரர், எல்லா மதத்தினருக்கும் அவர் சொந்தக்காரர், எல்லா வீட்டிற்கும் அவர் சகோதரர், எல்லா வீட்டிற்கும் அவர் பிரியமுள்ளவர், அன்புள்ளவர். ஆகையினாலே இயேசுவை நீங்கள் நம்புங்கள். மறுபடியுமாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய நோக்கம் யாரையும் மதம் மாற்றுவது அல்ல. நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புடனும் நலமுடனும் சந்தோஷத்துடனும் விசேஷமாக நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான நோக்கம். ஆகையினாலே நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இதை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களைப் போல அநேகர் என்ன செய்வார்கள், விடுதலை பெறுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆகையினாலே தயவுசெய்து நீங்கள் ஒரு சில நிமிடம் பார்த்துவிட்டு அப்படியே மூடிவிடாமல் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். விசேஷமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்கிறதல்ல, அதை நீங்கள் அமுக்குங்கள். அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.